வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் பற்றின அப்டேட் தாங்க. ஆமாங்க, நயன்தாரா நடிப்பில் அவரது மேனேஜர் தயாரித்து கடந்த வருடம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய படம் தான் நம்ம அறம். இந்த படத்தை இயக்கிய அறிமுக இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா கோபி நயனார் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாருங்க. அறம் படத்தை தொடர்ந்து கோபி நயனார் அடுத்து இயக்கும் படம் எது அப்படின்றத சஸ்பென்ஸ் ரொம்ப நாளாகவே நடிச்சுட்டு இருந்துச்சிங்க. ஆனால் அந்த சஸ்பென்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சாரு நம்ம கோபி நாயனார். சித்தார்த்தை வச்சு ஒரு படத்தை இயக்க போவதா சொன்னாருங்க. ஆனால் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னை பின்னணியில் குத்துச்சண்டையை மையமாக வச்சு அந்த படத்தை இயக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சுங்க. இந்த நிலையில் கோபி நாயனார் அடுத்த இயக்கும் படத்தில் நடிக்க சித்தார்த்துக்கு பதில் ஜிவி பிரகாஷை ஒப்பந்தம் செய்துள்ளார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த கதையை கோபி நாயனார் இயக்கிய பின்னர் டிராப் செய்யப்பட்ட கருப்பு நகரம் அப்படின்ற படத்தோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாச்சியார் படத்தை அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்க அப்படின்னா செம 100% காதல், சர்வம், தாளமயம், அடங்காது, ஐயங்கரன், ரெட்ட கொம்பு அப்படின்ற நிறைய பட லிஸ்ட்டில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பட லிஸ்ட்டில் இப்போ ஜிவி பிரகாஷோட இதில் கோபி நயனாரோட படமும் சேரப்போகுதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணுமா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.